நான் சந்திரசேகர் பேசுறேன் துலாம் ராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல மே மாசம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அஞ்சு மாச பலன்கள் எப்படி இருக்கு ராசிக்கு முதல்ல துலாம் ராசிக்கு பழைய நிலைமைக்கு குரு வர்றார் அதாவது ஒரு சீயராசிக்கு வரார் குடும்பஸ்தானத்துக்கு வரார் இப்போ உங்களுக்கு வந்து இளைய சகோதரஸ்தானத்துக்குள்ளனால போயிருந்தாரா மார்ச் ஏப்ரல் மே கொஞ்சம் ஒரு டல்லாவே இருந்துச்சா அந்த டல்னஸ் கண்டிப்பா துலாமுக்கு விலகும் பன்னெண்டு ராசிகள்லே நல்ல பலன்கள் உடைய ராசியா துலாம் ராசி காணப்படுது பன்னெண்டு ராசிகள்லே ஒரு டாப் லெவலில் இருக்குது துலாம் வந்து ஏன்னா ராகு பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பயிற்சி இந்த நாலுமே நம்ம வந்து ஒரு பயிற்சி நிலவரத்தை தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வரோம் துலாம் ராசிக்கு இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராகு வந்து ஒரு நல்ல அமைப்பில் வந்து துலாமுக்கு வந்து காணப்படலை கேது பகவான் உங்களுக்கு ஒரு வலுவான நிலையில் காணப்படுறார் அடுத்து குரு பகவான் இப்போ வலுவான நிலைக்கு வந்துட்டார் எப்போ தனுசு ராசிமே பத்தொம்பதுல வக்கரம் மற்றும் ரெட்ராக்லேஷன் ஆகி திரும்ப தனுசுல வந்து வந்துட்டார் ஸோ அந்த விருச்சியத்துக்கு வந்தது அப்படிங்கிறது ஒரு குரு பயிற்சி உங்களுக்கு டாப் ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி டாப்ல இருக்கு ஸோ கேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி டாப்பா இருக்கா இதுதான் நல்ல யோகம் சார் எனக்கு பலன் எப்படி சார் ஏற்படுது அதாவது மந்தமா இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஹையா இருக்கு ஒருத்தர் வந்து நல்ல ஓகோன்னு இருக்கு அப்படிங்கிறாங்க ஒருத்தருடைய டைம் சுமாரா இருக்கும் துலாம் ராசியா இருந்த ஒருத்தருக்கு பலிக்காம இருக்கும் ஏன் சார் என்ன காரணம் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதக பலன் அவர் அவர் தசாபுத்தி பலன்கள் இப்ப துலாமுக்கு வந்து நீங்க வந்து உங்களுடைய தசாபுத்தி என்ன அப்படிங்கறது முதல்ல செக் பண்ணுங்க பாதக அமைப்பு ஒரு கெடுதல் இல்ல துரஸ்தானாதிபதியோ இல்லை உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பாதக அமைப்புலேயே இருந்தாலோ இல்லை மார்காதிபதி தசையோ இந்த மாறி மாதிரி எனக்கு பலன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவா இல்லை இந்த லக்னத்துக்கு எனக்கு இந்த தசை நல்லது செய்யல அப்படின்னு நினைக்கிறவா இல்லை இந்த தசா புத்திகளில் புத்தி வந்து எனக்கு ஃபேவரா இல்லை அப்படின்னு அன்ஃபேவரபுள் கண்டிஷனில் இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி நீங்கள் அதை சரி பண்ணால் போதும் துலாம்க்கு வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டைம் தான் நடந்துகிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு வேலை செய்யலைன்னா செகண்ட் ஆஃப் கண்டிப்பாக வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னு கேட்டீங்கன்னா குரு குடும்பஸ்தானத்துக்கு வந்தால் அதீதமான பலன்களை குடும்பஸ்தானத்துக்கு நல்ல யோகத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்பார் உங்களோட குடும்பம் சேம நிலையை கண்டிப்பாக சந்திக்கும் நிறைய விசேஷங்கள் வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்ல வேலைகள் அமையதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை வாழ்க்கை நல்ல யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் வீட்டில் விசேஷங்கள் கண்டிப்பாக சரளமாக நடக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் எப்படின்னு கேட்டால் குடும்பஸ்தானத்துக்கு குரு வரும்போது அதீதமான விசேஷ பலன்களை கண்டிப்பாக தருவார் ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக எது அப்படின்னு கேட்டால் விசேஷம் தான் ரெண்டாவது பிஸ்னஸ் பீப்புள் குடும்பஸ்தானது குரு வரும்போது மகிழ்ச்சியாக அவங்களோட பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக தொடங்குவாங்க இப்போ இந்த மார்ச் ஏப்ரல் மேலே டல்லாக இருந்தது கண்டிப்பாக மாறும் ஏன்னா அதிசாரத்துல அது அதிசாரத்துல உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து மூன்றாம் கட்டத்துக்கு போகும்போது இந்த குடும்பஸ்தானத்தோட பெரிய ஒரு விசேஷ பலன்களை தாமதப்படுத்துவார் எப்போதுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருக்கும்போது விருச்சிகத்தில் இருக்கும்போது நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா விசேஷங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இது எப்போ சார் இருக்குன்னா மே பத்தொம்போதுலேருந்து இருந்து அக்டோபர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி துலாம் ராசிக்காரவங்க எப்ப திருமணம் பெண்ணுக்கோ பையனுக்கோ வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இயரை கோல்டன் இயரா நீங்க நினச்சிக்கோங்க கோல்டன் பீரியட்ஸ் இந்த அஞ்சு மாச காலகட்டம் அப்படிங்கிறது மே பத்தொம்போதுல இருந்து அக்டோபர் இருபத்தொம்போது வரைக்கும் துலாமுக்கு வந்து ஒரு பெரிய கோல்டன் பீரியட் அப்படிங்கிற நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டால் இவ்வளோ பயிற்சி நமக்கு கிரகங்கள் பூரா சாதகமான நிலையில் இருக்கு இதை விட்டுட்டு நெக்ஸ்ட் இயருக்கு நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் மந்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த இயரை கோல்டன் இயரை நீங்க வந்து இந்த கோல்டன் பீரியட்ஸை நல்ல விதமா பயன்படுத்திக்கோங்க குரு பகவான் வலுவான நிலையில் இருக்கும்போது நீங்க ஒரு பெண் பார்க்கும் படலமோ இல்லை மாப்பிளை பார்க்கும் படலமோ நீங்க வச்சீங்கன்னா துலாவராசிக்கு கண்டிப்பா நல்ல நல்ல ஒரு பெண்ணோ நல்ல ஒரு பையனோ அமைச்சு தரும் அப்போ டெஃபினட்டா வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்கும் நம்மளோட லைஃபே வந்து மெயினாக வந்து நம்ம வந்து லைஃப்பை வந்து ஃபியூச்சர் லைஃப் அப்படிங்கிறது ஒரு கல்யாணத்துல தாங்க இருக்கு நம்மளோட லைஃப் வந்து பேரண்ட் வந்து நம்மளை ஒரு இருபத்தஞ்சு வருஷம் நம்மளை நல்லா பாத்துக்கிறாங்கன்னா எழுபத்தஞ்சு வருஷம் வாழ்க்கை வந்து நல்ல மனைவியும் நல்ல கணவன் அமைகிறதுல இருக்கு ஸோ ஒரு லைஃப் ஸ்பேனில் ஒரு முக்காவாசி இது மெரிட்டல் ஸ்டேட்டஸ்ல அதில் பாதிக்கப்படுறவங்களும் இருக்காங்க இல்லையா ஸோ நான் அதுக்கு தான் சொல்றேன் நல்ல டைம் இருக்கும்போது நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த இந்த வருஷம் அப்படிங்கிறது துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல யோகம் அப்படிங்கிற சொல்லலாம் சார் நான் வெளிநாடு வாய்ப்பு முக்கியத்துவம் கொடுக்குறேன் வெளியூருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுங்க டைம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸலண்டா இருக்கு அப்படிங்கிற சொல்லுவேன் கேது பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வெற்றி உங்களுக்கு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் பராக்கிரம நிலை எல்லாமே கொஞ்சம் நல்லா எக்ஸலண்ட்டாக கண்டிப்பா காணப்படும் ஸோ உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு வெற்றி வாய்ப்புகள் நிறைய தரும் அப்படிங்கற சொல்லுவேன் ஸோ இந்த அஞ்சு மாச காலகட்டம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டைமாகவே கண்டிப்பா காணப்படும் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல வரும்போது எண்ணற்ற மகிழ்ச்சிகளை குடும்பத்துக்கு தருவார் சார் இவ்வளோ நாள் என் சண்டையாக வந்துச்சு இந்த மூணு மாதம் கொஞ்சம் இடையில வந்து எனக்கு கொஞ்சம் இன்பிடிவிலாம் வந்து கொஞ்சம் நல்லா டல்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த சண்டைகள் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற சொல்லுவேன் ஏன்னா மே மாதம் பத்தொன்பதாம் தேதியே உங்களுக்கு குரு பகவான் விருச்சியத்துக்கு வந்தார் ஸோ உங்களுக்கு விருச்சியத்தே குரு வந்துட்டு நல்ல ஒரு பெரிய யோகம் ஏன்னா அப்படி இல்லை அது அக்டோபர் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி வரைக்கும் இருக்கார் ஸோ நான் அதை தான் அந்த இன் இன்பிட்டி வீல் அப்போ இனிமே இனிமேல் என்னென்ன மூர்த்தங்கள் இருக்குது ஆணி மாதம் ஆவணி ஐப்பசி சில பேர் ஆணியில் வந்து பண்ணவே மாட்டேங்கிறாங்க திருமணம் அப்படி கிடையாதுங்க உத்தராயணத்துல வந்து எல்லா ஆறு மாசங்களும் நல்ல ஒரு விசேஷமான மாசங்கள் அப்படிங்கிற சொல்லலாம் உத்தராயணம் அப்படிங்கிற தேவர்கள் முடிச்சிருக்கக்கூடியது காலகட்டம் அப்படிங்கிற சொல்லப்படுது சோ தட்சணாயன காலகட்டங்கள் வந்து தேவர்களோட ஆசீர்வாதம் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும் நிச்சயமா அவங்க அவங்க சைன நிலையில் இருந்தாலும் நமக்கு எப்படி பகல் இரவு மாதிரி அவங்களுக்கு வந்து உத்தராயணம் தட்சணாயனம் அப்ப நான் உத்தராயண காலகட்டத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துக்கலாம் ஆணி மாசமே நீங்க ஐப்பசி மாசத்துலேயே முக்கியத்துவம் கொடுத்துக்கலாம் ரொம்ப விசேஷமானது அதிகபட்சம் கார்த்திகை வரைக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த காலகட்டங்கள் ரொம்ப ஒரு விசேஷமான காலகட்டங்கள் துலாமுக்கு இந்த கோல்டன் பீரியட்ஸ் திரும்ப வர்றதுலாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி ஸோ இருக்கிற காலகட்டத்தை நல்லா பயன்படுத்திக்க துலாமுக்கு வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டைம் நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம அந்த பர்டிகுலர் டையத்துல நீங்க வந்து நல்ல தொழில் துவங்கலாமா துணிஞ்சு பண்ணலாமா கண்டிப்பா பண்ணுங்க சக்சஸ் உங்களோட முயற்சி தாங்க சக்ஸஸை வந்து கண்டிப்பா கொடுக்கும் நம்ம வந்து நம்மளோட பயந்தான் நம்மளுடைய தோல்வி பண்ணலாமா வேலாமா பண்ணலாமான்னு யோசிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம பண்ண மாட்டோம் பண்ணுவோம் துணிஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம வெற்றியை சந்திப்போம் அந்த தான் துணிங்க துணிச்சல் தான் நம்மளோட வெற்றியை தரும் நீங்க இறங்கினா தான் கடவுளே உங்களுக்கு வந்து உதவி செய்வார் அப்ப சித்தி இப்ப விநாயகரமான உங்களுக்கு வந்து உதவி செய்யணும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா நல்ல கிருப்பையை வந்து செய்யணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கண்டிப்பா நீங்க முயற்சியை வந்து கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் முயற்சி நீங்க அப்ளை பண்ணுங்க கண்டிப்பா துணிஞ்சு பண்ணுங்க ஏன்னா துலாமுக்கு வந்து ஒரு நல்ல டைம் ஓடிக்கிட்டு இருக்கு கண்டிப்பா நீங்க முக்கியத்துவம் கொடுங்க உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு ஸோ நீங்க இப்போ கொடுக்குற இந்த இந்த அடிப்படை உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை கண்டிப்பா ஏற்படுத்தும் நீங்க இப்போ இதில் என்ன ஜாயின் பண்றீங்களோ இதுதான் உங்க வாழ்க்கை ஸோ இது வந்து உங்களோட வாழ்க்கையை நீங்க தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தை துணிஞ்சு பண்ணுங்க பயம் பயத்தை விடுங்க அதாவது வெற்றியா கண்டிப்பா மாறும் துலாமுக்கு வந்து நல்ல டைம் எக்ஸலண்டான டைம் அஞ்சு மாசம் நல்ல கோல்டன் பீரியட் நீங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம் நன்றி அமையத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி